பைய எங்க வரும் யூடியூபரு பயல கைது பண்ணதில் ஒரு வருத்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அவனெல்லாம் கைது பண்ணக்கூடாது தூக்கி போட்டு நல்லா வகையா நாலு மீது சோனியா காந்தியினுடைய சக்காலத்தி மாதிரி பேசுறான் இங்கேன்னு கேட்கறது அப்புறம் வந்து ராஜீவ் காந்தியினுடைய மமனுங்க மாதிரி பேசுறது அப்படின்ட்டு கேட்கறது டேய் என்னடா பேச்சு பேசுறீங்க இன்னும் ஒழுக்கமே இல்லையாடா உங்களுக்கு எப்பதா ஒழுக்கம் வரும் எங்க அண்ணன் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கட்டமைத்து விட்டார் நீங்களே எதடா கட்டமைச்சாரு எத்தனை பிள்ளைகள் வாழ்க்கையை கட்டமைச்சாருன்னு தெரில அங்க பாரு கர்நாடகாவில் பெங்களூர்ல உட்காந்துட்டு ஒரு அக்க வாழ்வாள்னு கத்திக்கிட்டு இருக்கு கேட்டு பாருங்கடா வாங்குற காசுக்கு மேல கூறாண்டா அவங்க கொய்யால அப்படின்ற மாதிரி இருக்குடா நீங்க பேசுறது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா தலைவர் சீமானும் அதே இடத்துல பேசியிருக்கிறாரு அந்த மேடையிலேயே பேசியிருக்கிறாரு அவரு கூட இந்த வரது வரல ஆனா நீ இந்த அளவுக்கு பேசிருக்கீங்கன்னா அண்ணனை ஓரங்கட்ட பார்க்குறியோ பாக்குறியோ அண்ணன் பேசாத போதே நீ தெரிஞ்சிருக்கணும் நீ பேசு நீ பேசுன்னு சொன்னாங்களே அப்பவே நீ சுதாரிச்சிருக்கணும் தம்பி ஆப் தேடி வந்துடுச்சு சரி களைய இப்போ ஃபீல் பண்ணி என்ன புண்ணியம் கழுத என்னன்னா செயில் களியை தின்னுவிட்டு அப்படியே கிளம்பி வா அதுக்கப்புறம் புத்தி வந்து சேர்ந்துரும் உனக்கு அனுபவமே சிறந்த பாடம் தம்பி உன் தியாகம் தான் உன்னை உயர்த்தும் தம்பி உன் தியாகம் தான் உன்னை உயர்த்தும் கடந்த ரெண்டு நாட்களாக வந்து சமூக வலைதளமே கசகச கசன்ட்டு இருக்குது என்னென்னா நம்ம இவங்களை பற்றி பேசக்கூடாது வேறு வழியே இல்லாமல் பேசுகிறோம் ஏன்னா நம்மள அந்த அளவுக்கு வந்து சமூக வலைதளம் நம்மளை தள்ளி விட்டுருச்சு தலைவர் பிரபாகரன் அவர்களை ஒரு சமூக விரோதியாகட்டும் சித்தரிக்கக்கூடிய வேலைகளில் அண்ணன் சீமானும் அவர்களுடைய தம்பி வகைராக்களும் இறங்கியிருக்கிறாங்க கன்னியாகுமரியில் ஒரு கூட்டத்தை போடுறாங்க மேடை மேடைக்கு மேலே இருக்கிறவங்களாம் வெறி பிடிச்ச இனவெறி பிடிச்ச இருக்கிறாங்க தில்லுமுல்லு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியே வந்துருமோ அப்படின்ற ஒரு அச்சத்துல இந்த கூட்டத்தை போட்டுருக்காங்க முதல்வர் கலைஞர் சோனியா காந்தி அப்படின்ட்டு பேச்சையெல்லாம் மாத்தி பார்க்கும்போது இவங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி பேசுறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வருது எனக்கு கூடுதலா ஒரு சந்தேகம் அப்படி என்ன இவங்க காங்கிரஸ் கட்சியை மைக்க போட்டு நல்லா வாழ் வாழ் கழுவி கழுவி ஊத்தி நல்லா காரி காரி துப்பி இருக்காங்க ஆனா பிஜேபி சம்பவம் ஒத்த வார்த்தை பேசல அயோக்கிய பெழு அதுல வெள்ள தாடி மீச கொண்ட ஒரு அயோகிய நாயி அதுவும் நம்ம எச் ராஜா இருக்கார்ல எச் ராஜா அவருடைய விரல் நுனியை கூட தொட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சவாலை வந்து விட்டுருக்குறான் அண்ணன் பத்திரிகை எல்லாம் போல போயிருக்கா அண்ணன் மேலே வழக்கு போட்டுருக்காங்க சீர சீக்கிரமாக வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த லூசு பயலுக கிக்கிரி பயலுக வந்து பிஜேபியினுடைய பி டி அப்படின்னு இவங்க ஒரு அயோக்கிய பயலுகன்னு நான் சொன்னல்ல அண்ணன் அவர் யார் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஆஸ்கர் அவார்டு வாங்கினாரு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர் பகிரங்கமாக வந்து சொல்லிட்டாப்புல அதுவும் சூசகமாக சொல்லியிருக்கிறாப்புல இவங்க பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு அண்ணன்மார்களே தம்பிமார்களே இன்னைக்கு நீங்கள் மேடை போட்டு நல்லா வச்சு செய்கிறீங்களே இதுக்கான காரணம் வந்து யாரு அப்படின்னாக்கா திராவிட கட்சிகள் தான் திராவிட கட்சிகள் தமிழகத்தில் ஆளலை அப்படின்னாக்கா நீங்களும் நானும் இன்னும் யாரும் அது என்னது இந்த ரேடியோ போட்டியில எஃப்எம் வந்து மன் கி பாத்து தான் நம்ம வந்து கேட்டுகிட்டு உக்காந்துட்டு இருந்துருக்கணும் தமிழகத்தில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணிட்டு நேராக வந்து வட மாநிலத்துக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அண்ணன் சீமானை போல் பானிபூரி பானிபூரின்னு கையை தூக்கிக்கிட்டு கம்மாங்கூட்டை காமிச்சிக்கிட்டு விற்றுக்கிட்டு இருக்க வேண்டியது தான் அது மட்டும் இல்லாமல் அண்ணன் இப்போ மோ இந்த மோடி வகைராக்கள் சொல்கிறாங்களே பகோடா போடுங்க பகோடா அதை போல் பகோடா இருக்க வேண்டியது தான் என்னப்பா தலைவர் பிரபாகரன் வந்து சந்து சந்தா மேடையை போட்டு உங்களை போல ரொம்ப கொச்சையா பேசிட்டு இருந்தாரா என்ன உங்களுடைய அறிவு அரசியலுக்காக மக்களுக்காக போராடிய ஒரு தலைவரை மேடை போட்டு அசிங்க இருக்கீங்க பிரபாகரன் போராடியப்போ அவர் பக்கத்துல நின்னு உறுதுணையா நின்னு போராடினவீங்க நீங்களே நல்ல அம்மா அப்பாவுக்கு புறக்கலை அப்படின்னு முதல்வரை பார்த்து கொக்கரிக்கிற ஈனப்பயுவ நீங்க அப்புறம் என்ன பேசிருக்கிறாப்ல தலைவரு அப்படின்னா நீங்கள் அண்ணா பெரியாரெல்லாம் பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க அதனால் உங்களுக்கு எழுத தெரியும் நாங்கள் வந்து பிரபாகரனை பார்த்து வைங்க அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா சோனியா காந்திக்கிட்டையும் ராகுல் காந்திக்கிட்டேயும் போயிட்டு கேளுங்க இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் அதுதான் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிருக்கிறாப்புல எவ்வளோ ஏற்றம் தலைவர் பிரபாகரன் அவர்களே வந்து ராஜீவ்காந்தியினுடைய படுகொலைக்கும் எல்டிடிக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு சொல்லி அன்றைக்கி ஊடகங்களில் பிரபாகரன் வந்து வெளிப்படையாக வந்து பேசியிருக்கிறாப்புல இந்த மாதிரியான பேசுறதுனால உங்களுக்கு என்ன லாபம் அது மட்டும் இல்லாமல் ஏழு பேர் உள்ள உக்காந்துருக்காங்க அவங்க வெளியில் வர்றதுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய தடையா இருக்காதா இதனால தான் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் சாட்டை துரைமுருகன் அவர்கள் கம்பி என்ன போயிட்டு இருக்கிறாப்ல விளைவுல உங்க சீமானும் பின்னாடியே வருவாப்புல பார்த்துக்கோங்க பொதுவாகவே கேட்குறேன் தம்பிகளா எனக்கு ஒரு விஷயம் புரியல நீங்க இருக்கிறதே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய உணவு தமிழ்நாட்டில் இருந்துகினே அரசியல் நடத்துறீங்க வெளிநாட்டில் இருந்து வர ஃபண்டை வச்சு நல்லா சொகுசு காணிட்டீங்க கார் வாங்கிட்டாங்க பங்களா வாங்கிட்டாங்க என்னென்னலாம் பண்ணிட்டீங்க நீங்கள் கொய்யால நீ பிரபாகரனை மேற்கோள் காட்டி பேசுகிறதில்ல பின்னணி என்ன ஒரு உசுரோடு இருக்கும் போதே அவரை பற்றி அவனும் பேசலை சரி இப்ப பேசிட்டிய ஏதோ நல்ல விஷயம் தான் வச்சுக்கோங்களேன் ஆனா நீங்களும் சரி இன்னும் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களும் சரி உங்களுடைய தலைவர் பிரபாகரன் அப்படின்ட்டு சொல்றீங்க அப்போ நீங்க இலங்கைக்கு போங்க அங்க பிரபாகரன் அவர்கள் இருந்திருந்தா அந்த பிரச்சனையை எப்படி அணுகிருப்பாரோ எப்படி அதெல்லாம் அந்த யுக்திகள் எல்லாம் வகுத்திருப்பாரோ அதை பண்ணுங்க அதுக்கு அப்புறமா வாய்ஸ் எவடால் பேசுங்க தம்பி தலைவர் பிரபாகரனை தலைவரா கொண்ட நீங்க ஏன் இன்னும் இலங்கைக்கு போகாம தமிழ்நாட்டிலேயே தையத்தக்கா தையத்தக்கான வானத்துக்கும் பூமிக்கும் குவிச்சிட்டு இருக்கியா அட்டை துரைமுருகன் தான் சொல்றாப்ல கொய்யால நாங்கள் தான் வந்து ராஜீவ் காந்தியை கொலை பண்ணோம் அவரை கொன்னோம் அப்படின்னு சிறையில் இருக்கிற ஏழு பேரை விடுதலை பண்ணிட்டு இந்த பயலை தூக்கி கவட்டையை விரிச்சு நாலு எத்தி எத்தினோம்னா பயப்பில் உண்மையை சொல்லிட போறான் சீமான் அவர்கள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் தான் அவரை கொன்னோம் நாங்கள் தான் அவரை கொன்னோம் பாத்தியா வச்சியா நாங்கள் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம்னு பேசிட்டு இருக்காப்லையே கொய்யால அவர் மேலே நடவடிக்கை இருக்குமா இல்லையா ஏண்டா நாய அன்னைக்கு எட்டுவள்ளி சாலை போடும்போது மக்கள்லாம் போராடிட்டு இருந்தாங்க மக்கள்லாம் வீதியில் வந்து இறங்கி வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு இருந்தாங்க அப்பெல்லாம் இங்கே எவமயத்தை பிடுங்க போயிருந்தேன் இவ்வளோ மூச்சு பிடிச்சி பேசுறியே ஏன் இதுக்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அதிமுகவையும் இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பாஜகவையும் எழுத்து ஒரு வார்த்தை பேசல ஏன் கட்டிங் வாங்கிட்டியா யூபியில் நடந்த படுகொலை சம்பந்தமா எதுவுமே வாயை திறந்து பேசாத ஒரு நாயின்னு ஒரு கண்டனம் நாயை நாய ஏண்டா நீங்கள்லாம் வந்து விவசாயத்தை பற்றியும் விவசாய சின்னங்கத்தை வச்சிட்டு இருக்கீங்களே உங்களுக்கெல்லாம் நாக்கு கூசலை நாக்கு எப்படி வேணாலும் பேசும் அதுக்கு ரெண்டு எலும்பு துண்டை தூக்கி போட்டா போதும் நான் இவர் தான் வந்து தமிழை தூக்கி நிப்பாட்ட போகிறாரு இவர் தான் தமிழ் தலைவர் இவர் தான் தமிழுக்கே வந்து பித்தா பேசும் ஏண்டா நீங்க பாலியல் ஜல்சா கட்சி பிஜேபியை பற்றி பேச மாட்டீங்க ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கக்கூடிய ஊர் பொறுக்கி மோடியை பற்றி பேச மாட்டீங்க அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிற ஆர்எஸ்எஸ்காரங்கள பத்தி பேச மாட்டீங்க ஏண்டா அதிமுக சம்பந்தமா பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டா நான் ஈழம் சென்ற போது அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பான் கொங்கனையா அங்க அண்ணன் எனக்கு பயிற்சி அளித்த போது அப்படின்னு நீட்டி விடுவாப்புல வேற தம்பி நல்லா கேட்டுக்கோ அதிமுகவும் பாஜகவும் தான் நம்மளுடைய இரு கண்கள் இலை மரம் தான் ஈழம் மலரும் அப்படின்ட்டு சொல்லுவாப்புல அதனால அவங்களுக்கு கண்ணீர் வராம பார்த்துக்கோ அப்படின்னு தலைவர் சொன்னாருன்னு ஏதாச்சும் அடிச்சு விட வேண்டியது அதாவது சீமானவர்கள் சொல்லுவார் அண்ணனை நான் சந்தித்த போது அப்படின்ட்டு சொல்லி ஒரு புத்தகத்தை அப்படியே போட்டோம் அப்படின்னா இந்த ஆமக்கறி கதையெல்லாம் அப்படியே ஒரு புத்தகமாக போட்டோன்னா அம்பேத்கர் காந்தி இவங்களுடைய கதை புத்தகத்தை விட இவருடைய புத்தகம் ரொம்ப பெருசாக போயிடும் அண்ணனின் ஆமைக்கறி அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு புத்தகத்தை போட்டோம் அப்படின்னா அம்பேத்கரு காந்தி இவங்களுடைய தொகுப்புகளை விட அவருடைய பக்கங்கள் ரொம்ப அதிகமாவே இருக்கும் நல்ல விளம்பரம் கிடைக்கும் வாயிருக்குன்னு எதனாலும் பேசுறது வாயிருக்குன்னு எதனாலும் திங்கலாம் அப்படின்ற மாதிரி சாட்டை துரைமுருகன் அவர்கள் வாயில மழை தள்ளி அப்பிக்கிட்டார் தவளை தன் வாயால கெடும் சாட்டை துறைமுருக இருக்கான்ல அவன் வாயில வசம்ப வச்சு நல்லா தேய்ச்சிட்டாங்க